அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி குபேர பூஜை இது உருவான விதம், இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய பயன்கள், இதை செய்ய வேண்டிய முறை, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இதுவரைக்கும் ஓம்கார் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மற்றவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னா என்ன, அது எப்படி வந்தது? வேதங்கள் உருவாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் வேத ரிஷிகள் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா, எந்த விதமான பூஜை பண்ணினா என்ன விதமான பலன்கள் கிடைக்கும், மக்களுக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு டீப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது மூவுலக சஞ்சாரியான நாரதர் அங்க வந்து சேர்றார். கரெக்டான சமயத்துக்கு வந்துட்டேள் அப்படின்னு எல்லாரும் சொல்றா. அப்ப பூஜைகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றார், முக்கியமா கலியுகத்துக்கு இந்த பூஜை கண்டிப்பாக செய்யப்படணும் எல்லாரிலையும். ஏன்னா கலியுகத்துல பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னாலே பணம் வேணும், அந்த பணத்துக்கு தான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாராம். அதனால ஓ அப்படிப்பட்ட பூஜை என்னன்னு எல்லாரும் கேட்கறா. அப்பதான் அவர் வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை பத்தி சொல்றார். குபேரன்னா எல்லாருக்கும் தெரியும், அவருடைய நிதி அனைத்தையுமே, அவருடைய நாடு நகரம் எல்லாத்தையும் எடுத்துனது ஏமாத்தினது ராவணன். சோ அந்த சங்கடத்திலையும் தன்னை எல்லாரும் வந்து இப்படி குண்டா இருக்க வயிறு தொப்பையா இருக்குன்னு எல்லாம் சொல்றான்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு சிவனோட மேல பிரார்த்தனை பண்றார், கடும் தவம் பண்றார் குபேரன். உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம் வந்துடுற சிவபெருமானுக்கு, ரொம்ப நன்னா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நேர பிரதீட்சப்படுறார். உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார். எல்லா விஷயங்களையும் சொல்றா, என்னுடைய உருவத்திலையும் சரி, எனக்கு கிட்ட ஒரு பைசா இல்லை, எல்லாமே என்னை ஏமாத்திட்டா என்னோட சகோதரன் மாறலாம் அப்படின்னு சொல்ற. நீ கவலையப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு, நீதான் இனிமே நிதிக்கெல்லாம் அதிபதியா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல வடக்கு திக்கு உனக்கு தான், அதனுடைய அதிபதி நீதான் அப்படின்னு சொல்லி அருள் பாலிக்கிறார். ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. ஆனா கண்டிப்பாக குபேரன் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, எப்படி இருந்தாலும் செல்வம் ஒரு இடத்துல நிக்காது, ஓடிண்டேதான் இருக்கும். அதனால நான் இப்போ செல்வத்துக்கு அதிபதினா குடுக்க குடுக்க என்னுடைய நிதி குறைஞ்சிடுமே, என்னுடைய பாத்திரத்துல குறைஞ்சிடுதுன்னா நான் எப்படி மத்தவாளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஞானம். உடனே என்ன பண்றார், மகாலட்சுமி நினைச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சுடுறார். மகாலட்சுமியும் வரா, என்னப்பா உனக்கு ப்ராப்ளம், எதுக்கு நீ என்ன கூப்பிட்ட அப்படின்னு. இல்ல இல்ல சுவாமி, என்ன வந்து நிதிக்கெல்லாம் அதிபதியா வச்சிருக்கார், அதனால என்னுடைய நிதி குறையாம இருக்கிறதுக்கு நீங்க தான் அருள் பாலிக்கணும்னு கேட்கிறேன். எவ்வளவு புத்திசாலி பாருங்க, நம்ம நிதி இருக்கணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி வேண்டிட்டு உட்காந்துருக்கும், ஒரு பக்கம் வரது இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப இனிமே என்ன பண்ணணும்னா, நம்ம சொல்ல போற இந்த காலகட்டத்துல மறக்காம இந்த பூஜையை பண்ணணும். சரி வரேன், அந்த விஷயத்துக்கு நான் வரேன். அப்போ இதை சொன்ன உடனே அவ சொல்றா, நீ கண்டிப்பா உனக்கு ஒரு யந்திரம் தரையும், உன்னுடைய யந்திரத்தை வச்சு யாரெல்லாம் என்னை பூஜிச்சு உன்னை பூஜிக்கிறாளோ அவளுக்கு நிரந்தரமான செல்வத்தை நீ வழங்கு, கிராண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றா. ரொம்ப சந்தோஷமாயிடுறது குபேரனுக்கு. ஆஹா, நிதிக்கெல்லாம் அதிபதி. அதனாலதான் நம்ம திருப்பதி பெருமாள் கூட அவர்கிட்ட கல்யாணத்துக்கு கடன் வாங்கினதா ஒரு பேச்சு இருக்கு, இன்னைக்கும் அவர் கப்பம் கட்டுறார் அப்படிங்கிற ஒரு சொல்லும் இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய பணக்கார ரைட்டார் நிதியில. இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை ஆரம்பிக்க இல்லைன்னா செய்யறதுக்கு சரியான நாள் எதுன்னா ஐப்பசி மாதம் அமாவாசை. அதாவது நம்மளுக்கு தீபாவளி வருது இல்லையா, அன்னைக்கே ஈவினிங் அமாவாசை ஆரம்பிக்கிறது. சோ அன்னைக்கும் பண்ணலாம், அடுத்த நாள் பண்றதுன்னா ஆரம்பிக்கலாம், ஆனா முடிக்கும் போது அமாவாசை இருக்கும்னு சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் நான் டீட்டெயிலா சொல்றேன், அதுக்கு முன்னாடி இதை முடிச்சுடுறேன். சோ அதுவும் பண்ணலாம். அது இல்லாமல் என்னன்னைக்கு பண்ணலாம், பௌர்ணமி பண்ணலாம். வியாழக்கிழமை 5-8 குபேரனுடைய நேரம், ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பண்ணலாம். அப்படியும் முடியல, எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு 3 தடவை 5 தடவை அந்த மாதிரி பண்ணாம போறோம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு எந்தெந்த மாதம் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை, இந்த 5 மாதங்கள்லையும் பூரட்டாதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த அன்னைக்கு குபேர பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரம். சோ அன்னைக்கு பண்றது மகா விசேஷம். சோ இப்போ உங்களுக்கு என்னன்னைக்கு பண்ணணும்ங்கிறது தெரிஞ்சிடுது இல்லையா. சோ இப்ப நான் இந்த தீபாவளி அன்னைக்கு வரேன். தீபாவளி அன்னைக்கு சாயங்காலமே அமாவாசை ஆரம்பிச்சுடுறது. அமாவாசையில தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவா. சோ அன்னைக்கே ஆரம்பிக்கிறதுனால அன்னைக்கே பண்றது மகா விசேஷம். ஐப்பசி மாசம் அமாவாசை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தீபாவளியும் இருக்கு, அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதை ஆரம்பிச்சு தொடர்ந்து 9 வாரங்கள், தொடர்ந்து 9 நாட்கள், இல்ல தொடர்ந்து 81 நாட்கள் இப்படி எல்லாம் பண்றவா இருக்கா, 72 வாரங்கள் பண்றவா, இப்படி தொடர்ந்து பண்றவாள்லாம் இருக்கா. சோ அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். சோ அப்படி ஆரம்பிக்கும் போது வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. நான் வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா தீபாவளி அன்னைக்கு என்னால சத்தியமா முடியாது, ஏன்னா ரொம்ப கஷ்டம், கேதார கௌரி விரதம் வேற பண்ணணும், இதை வேற பண்ணணும், என்னால முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்றவாளா இருந்தேன்னா கண்டிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வச்சுக்கலாம். ஆனா வெள்ளிக்கிழமை அமாவாசை முடிய போற டைம் 6:25 5:50 ஆரம்பிச்சா இல்ல 6 மணிக்கு ஆரம்பிச்சிடணும்.
அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் முடிக்கலாம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை எப்படி நான் பண்ணுறது நான் முதல் தடவை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை இப்போ நான் சொல்கிறேன், அதை பற்றின நோட் பண்ணி வச்சுங்க. விநாயகர் மறக்காமல் பிடிச்சி வச்சிடணும், மறந்துடக்கூடாது. எந்த பூஜையானாலும் விநாயகர் பிடிக்கிறது, மாவிலை தோரணம் கட்டுறது, இதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பூக்கள் எல்லாம் வைக்கிறது, அரிசி மாவால் கோலம் போட்டு அப்புறம் வண்ணங்கள் எல்லாம் போடுறதுக்கு மறந்துடாதுங்க. முதல்ல சுவாமியை வைக்கிறது, அதுக்கப்புறம் இலையை போட்டுட்டு நவதானியங்கள் 9 கிண்ணத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். நடுவில் கலசம் வச்சு மஞ்சள் கொஞ்சம் போட்டு அதில் சில காயின்ஸ் எல்லாம் கூட போடுவாள், காயின்ஸ் போடுறதுனா போடலாம். மாவிலையை வச்சு மட்டை தேங்காய் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கணும். ஓகேவா? சிலவாள்லாம் ரொம்ப ஆச்சாரமாக பண்ணுவேன், நான் வந்து வேத சாஸ்திரிகளை கூப்பிட்டு தான் பண்ணுவேன்னு சொல்கிறவாளுக்கு அவளே சொல்லி கொடுத்துருவாள். முதல்ல விநாயகருக்கு பண்ணுவாள், அப்புறம் நவகிரகத்துக்கு பண்ணுவாள், அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு பண்ணுவாள், அப்புறம் குபேர பூஜை பண்ணுவாள். இது அத்தனையும் பண்ணுவாள். நவகிரக பூஜை பண்ணுறது மகா விசேஷம். லக்ஷ்மி குபேர பூஜையில் குபேரனுடைய எந்திரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பொருள், அதை வச்சுதான் நம்ம வணங்குறோம். சோ அதை எப்படி வரையணும் அப்படின்னா, புரசி இலையில பலாச மலர் சாறையும் கொரோசனையும் சேர்த்து நாணல் தட்டையினால எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா பால் சந்தனம் குங்குமம் மூணையும் குழைச்சு எழுதலாம். அந்த எந்திரத்தை செப்பு இல்லைன்னா தங்கம் வெள்ளி தகடுகளையும் எழுதி வைக்கலாம். இந்த தகட்டை சிவப்பு துணி மேல வச்சு தாமரை பூக்களால அர்ச்சனை பண்ணணும். வழிபாட்டுல 5 முக விளக்கு நெய் ஊத்தி வச்சு எரிய வைக்கணும். 2 பக்கமும் 72 நாள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்து இந்த மந்திரங்கள் மினிமம் 108 1008 வரை ஜபித்து செய்து அந்த பணத்தை எந்திரத்தினுடைய மேல வைக்கிறோம் இல்லையா, அந்த காசை சேர்த்து வச்சு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பீரோல அலமாரியில வச்சு அதை எப்பவுமே தூப தீபம் எல்லாம் காட்டு வழிபடுவாங்க. சிலவர்கள் வேண்டிப்பாங்க, நான் இதை வந்து நம்மளுடைய சிவன் கோயில்ல வந்து செலுத்துறேன், எனக்கு பணத்தட்டுப்பாடே என்னுடைய எனக்கோ என்னுடைய வாரிசுகளுக்கோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு தொடர்ந்து 9 நாட்கள் அப்படி பண்ணி அந்த ஒவ்வொரு நாளைக்கும் 9 விதமான காயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 9 காயின்ஸ் வைப்போம். கட்டத்தில் எல்லாமே 1 ரூபா காயினாக இருக்கலாம், 10 ரூபா காயினாக இருக்கலாம், ஆனால் ஒரே விதமான மதிப்புடைய காயின்ஸாக இருக்கணும், மறக்கக்கூடாது. அப்படி அதை வச்சு பூஜை பண்ணி ஒவ்வொரு நாளும் இருக்கிறத தனியாக எடுத்து வச்சு 81 காயின் வந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் சிவன் கோயில், ஏன்னா குபேரனுக்கு 9 வகையான நவநிதிகளையும் கொடுத்தது சிவபெருமான் தான், அதனால் சிவன் கோயிலில் கொண்டு போய் அதை உண்டியலில் போட்டோமானா நமக்கு எந்த அது ஒரு பரிகாரம் மாதிரி, அதையும் பண்ணுறவர்கள் இருக்காங்க. இந்த 2 விதமான ஒன்று பரிகாரமாக பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து இதை சேர்த்து வச்சு அந்த பணத்தின் மூலமாக அந்த பணம் ரெட்டிப்பாகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறவர்களும் இருக்காங்க. ஸோ யாரையாவது வாத்தியாரை கூப்பிட்டு வச்சு பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக இதை பண்ணுறது எதுவுமே இல்லாதது நல்லது தானே இல்லையா? பூஜை பண்ணால் நம்மளுக்கு பணம் தட்டுப்பாடு போகிறதுன்னா பண்ணிட்டு போகலாமே இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்சதை பண்ணுறதுனால சுவாமி கோவிச்சுக்கொள்ள மாட்டார், தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லுவேன்னா. ஏன்னா சுவாமிக்கு குழந்தைகள் நம்மளாம், என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்துப்பா இல்லையா? அவ வந்து கோவிச்சுண்டு என்ன நீ இப்படி தப்பு பண்ணிட்டே அப்படின்னா கம்பெடுத்துலாம் அடிக்க வரமாட்டா. அதனால மனசார பண்ணுங்கோ, நம்பிக்கையோட பண்றதா ரொம்ப முக்கியம். என்ன மந்திரம் சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது. சோ குருவெல்லாம் வந்து நான் ஏன் இதை குரு அடிக்கடி சொல்றேன்னா, கலியுகத்துக்கு குருதான் நம்மளுக்கு வழிகாட்டி சுவாமியை போய் அடையறதுக்கு இல்லையா? ஸோ அதனால குருவை தொழுதாலே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் சேர்த்துடுவார். உங்களுக்கு இதை கொடுக்க வைக்கிறதுக்கு கூட குரு தானே காரணம், நான் அப்படிதான் நம்புறேன். அதனால தாராளமாக பண்ணுங்கோ. ஸோ இந்த தீபாவளியிலிருந்து அனைவருடைய வாழ்க்கையிலையும் புத்துணர்ச்சி மயமாகவும் புது தெம்போடையும் சந்தோஷத்தோடையும் பல தருணங்கள் வரணும், எல்லா விதமான நன்மைகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆகிரகம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், லக்ஷ்மி குபேர பூஜை வாழ்த்துக்கள், கேதார கௌரி விரத வாழ்த்துக்கள். ஏன்னா அத்தனையுமே சௌபாகியம் தரக்கூடிய நாட்கள் சொல்லப்போனா இல்லையா? தீபாவளியை பத்தி ஒரு விஷஸ் கூட சொல்ல போறேன், அதுல என்ன பண்ணணும் அப்படிங்கறது அடுத்த பதிவுல பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்தவ அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் எல்லா சௌபாகியமும் சீக்கிரமா வரட்டும். ஓகே, நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும், இந்த 2024 நடக்காத விஷயங்கள் எல்லாம் கூட இனி வரப்போற அத்தனை நாட்கள்லையும் நடக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.